మారమముమారమం ఫణధరతల్పం ఫకల్పం మురమథనం పురమథనం వందే బాణారిసమబాణరిం గోనయన ఇలానయనం నేత్రం రవిందు అన్యక్షం స్మరతనయం గుహతనయం వందే వైకుంఠం ఉడుపతి చూడం ఉడుపతిచూడం కృష్ణతనుం గృహస్థం సుమేరు శృంగస్థం దశవపుషం వసువపుషం వందే భూజానిం అఖిల భూపాలం குத்ர குத்ர தரம் உதி தரம் ஜலதி சுதா காந்தம் காந்தம் கருடஸ்தம் ரிஷபஸ்தம் வந்தே பஞ்சாஸ்திரம் அகில திக்வஸ்திரம் இது வரைக்கும் பார்த்தோம் போன செஷன்ல ஆஹ் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் வந்து விஷ்ணுவுக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடியது சிவனுக்குங்கிற மாதிரி வந்துன்னு இருக்கு ஆனா பொதுவுல இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அபேதம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா எப்படி அவர் ரெண்டுத்தையுமே ஒன்னா ஒரே சாமான அவர் யூஸ் பண்றதுனால ரெண்டுத்துக்குமே ஒண்ணு வித்தியாசப்படலைங்கிறது தான் தெரிஞ்சது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இன்னும் சில விஷயங்கள் பிரம்மசுதம் ரகாதி நுதம் கஜகிரி வாசம் கஜேந்திர சர்மாங்கம் சுர சரணம் ஹரிசரணம் வந்தே பூதாரம் கஷ்டப்படுறது வார்த்தைகள் நிறைய அங்கங்க அவர் வந்து அல்புண மகாபுராணம் கொஞ்சம் மாத்தி மாத்தி போடுறச்சே டிஃபிகல்ட்டா இருக்கு பிரம்மசுதம் சுதம் அவருடைய நாபி அவருடைய நாபிகமலத்திலிருந்து சதுருமுக பிரம்மாவனுடைய உற்பத்தி ஏற்பட்டது பத்மநாபகா பத்மி பத்ம நிபேஷனாங்கிற இடத்துல பத்மநாபா பத்மநாபோ அரவிந்தாட்சான்னு விஷ்ணுசாஸ் நாமத்துல இருக்கிறச்சு அதுல வந்து அஹ் வியாக்கியானத்துல சொல்றார் அஜசிய நாபோ அதி ஏகம் பத்மம் அர்ப்பித்தம் அதுல வந்து விஸ்வம் பிரதிஷ்டிதம்னு சொல்றார் பிரம்மாவனுடைய ஒரு உற்பத்தி ஏற்பட்ட இடம்னுட்டு வியாக்கியானத்துல இருக்கு அண்ட் விஸ்வம் பிரதிஷ்டிதம்ங்கறச்சு பிரம்மாவனுடைய சிருஷ்டியினாலதான் இந்த உலகம் பிரம்மா இந்த உலகமே வந்து விஸ்வம் வந்து பிரம்மாவனுடைய சிருஷ்டி அதனால அந்த விஸ்வத்தினுடைய ஒரு ஆதாரபூதமாக இருக்கக்கூடியது அவருடைய நாபிகமலம் அந் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பத்மநாபகான்னுட்டு விஷ்ணு சசநாமத்துல இருக்கக்கூடிய நாமா அதை இங்க வந்து பிரம்ம சுத்தம்னு போட்டு அஹ் சொல்றார் பிரம்ம சுதா அவருக்கு ஆஹ் இதுல வந்து அஹ் பிரம்மாவ ஆக்சுவலி உம் பிரம்ம ஓ அடுத்தது ரிகாதி நுதகாங்கரிச்சு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக தான் பார்த்தேன் பிரம்ம சுதம்னு அவரை சொல்றது பிரம்மாவில இருந்துதான் வேதங்கள்ங்கிறது உண்டாச்சு அந்த வேதங்கள் எந்த சிவனை நமஸ்காரம் பண்றாரோன்னுட்டு அடுத்த வார்த்தையே போடுறார் கனெக்டடா அழகா இருக்கு இதுல சோ அஹ் பிரம்ம சுதம் நுதம் இங்க வந்து விஷ்ணு பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானமா விஷ்ணு இருக்கார் அந்த பிரம்மாட்ட இருந்துதான் வேதங்கள் ஏற்பட்டது பிரம்மாவனுடைய உற்பத்தி ஆச்சுங்கிற இதுல வந்து நீலகண்ட தீட்சித்தர் வந்து அந்த நீலகண்ட விஜய்சம்பூல சொல்லுவார் எச்சப் வியாக்குருஷே ஆஹ் நிரந்தர விமாஹா சாங்காக சதஸ்ரஹா ஸ்ருதீஹின்னுட்டு ப்ரகஸ்பதி வந்து பிரம்மாவை வர்ணிக்கிறச்சே சொல்லுவார் அந்த இடத்துல அதனால யாரிடத்திலிருந்து இருந்து இந்த யார் இந்த நாலு வேதங்களையும் வியாக்குருஷே அதுக்கு வந்து ஒரு எழுதி அதை அவர் நமக்கு வந்து ஒரு சொல்றாரோ அப்பேற்பட்ட பிரம்மானு வர்ணிக்கிறார் அந்த பிரம்மாவனுடைய வாயிலிருந்து வந்த வேதங்கள் இப்ப என்ன பண்றதுன்னா சிவனை பார்த்து நமஸ்காரம் பண்றதா திரை வேத்தியம் ஏன்னா அந்த மூன்று வேதங்களினால அறியப்படுகின்றவர் அவர் அந்த மூன்று வேதங்கள் இதுல வந்து ரெண்டு இது இருக்கு வேதம்னு எடுக்கிறச்சே ரிக்குங்கிறது நாலு வேதங்களா அல்லது மூன்று வேதங்களா இது திரையின்னு ஒரு கான்செப்ட் இருக்கே அது என்ன இதெல்லாம் ஒரு டவுட் வரும் சில சமயங்கள்ல அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷிங் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும் அது ரிகாதிங்கறச்சே பொதுவா நாலு வேதங்கள்னு நமக்கு தெரியும் ரிக்கு யஜு சாம அதர்வனு இந்த அதர்வன வேதம் இதுல வந்து லேட்டரான ஒரு காம்பசிஷன் கருத்தனால ஜென்ரலி ரிக்கு யஜு சாமாங்கிறதா முதல்ல இது பண்ணுவா சொல்லுவா அது மூணு தான் அப்படின்னு திரையி அப்படின்னு வேதத்துக்கு வந்து பேரு அதனாலதான் சிவானந்த லரியில திரையி வேத்தியம் ஹிருத்தியம்னு பரமசிவனுக்கு அட்ரஸ் பண்றாரு சோ திரையிங்கிறச்சு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா வேதங்களை வந்து சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் அந்த கர்மகாண்டத்தை மூன்றாக வகுக்கிறோம் நாலாவதாக உபனிஷத் காண்டத்தை வந்து நாலாவதா ஞான காண்டம்னு சொல்லி சொல்றோம் அதனால கர்மகாண்டத்தை வந்து மூன்றாக வகுக்கிறதுனால அந்த கர்மகாண்டம் நாலு வேதங்களுக்கும் பொதுவுங்கருச்சு த்ரையுங்கிறது ஒவ்வொரு வேதத்துக்கும் அது மூன்று பாகமாக பிரிக்கப்பட்ட வேதங்கள்னு சொல்றா சோ ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு அப்பேற்பட்ட ரிக்கு முதலிய வேதங்களினால் வணங்கப்பட்டவர் இது சோ அந்த பிரம்மனிடத்திலிருந்து இருந்து வந்த இந்த வேதங்கள் எல்லாமே ருகாதி நுதகான்னு டு சிவனுக்கு சொல்லி ரிக்கு முதலிய வேதங்கள்னால நமஸ்கரிக்கப்பட்டவர்னு சிவன் அடுத்தது கஜகிரி வாசம் கஜேந்திர சர்மாங்கம் கஜகிரி வாசம்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு இடம் சொல்றா கஜகிரி அஸ்திகிரி அத்திகிரின்னுட்டு ஒன்னு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு இன்னொன்னு வந்து ஆனமலைன்னுட்டு மதுரையில அழகிற பக்கத்துல இருக்கு அங்க அங்க நரசிம்மர் யோக நரசிம்மர் இங்க வந்து வரதராஜ பெருமாள் நம்ம இவர் அபயதீக்ஷிதர் வந்து இந்த காஞ்சிபுரத்துல இருந்து பக்கத்துலதான் அடையவலாங்கிறதுனால வந்து ஒருவேளை காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்திவரதரை சொல்றாரோ அத்திகிரி அந்த அங்க இருக்கக்கூடிய ஹஸ்திகிரியா இருக்கலாம் ஆனா அவர் பத்தி சொல்லலாம் காஞ்சி காஷ்மீரத்துல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எந்த சுவாமியும் அவர் கண்ணுல பிரத்யமா இருக்கிறதுனால அவர் எந்த சுவாமியை பத்தி சொல்றாருன்னு நமக்கு சொல்ல முடியாது யோக நரசிம்மரா கூட இருக்கலாம் அது வந்து நமக்கு ஆனமலை நூட்டும் அங்க நரசிம்மரை வந்து சாந்தமான இடம் அந்த இடம் அஹ் வதமாயி எங்க வந்து அவருக்கு வந்து சாந்தஸ்வரூபியா காட்சி அளிக்கிறாரோ யோக நரசிம்மரா காட்சி அளிக்கிறாரோ அதுக்கு வந்து ஹஸ்திகிரி கஜகிரிகின்னுட்டு ஆனமலையில இருக்கக்கூடிய யோக நரசிம்மருக்கு பேரு அதே காஞ்சியில வந்து வரதராஜ பெருமாள் அதுவும் ஹஸ்திகிரின்னு பேரு ஏன்னா அங்க வந்து கஜேந்திர மோக்ஷம் ஸ்தலம் அது ஆஹ் இதுல கஜேந்திர மோக்ஷம் மத்தம் இல்ல காஞ்சிங்கிற வேர்டுக்கே நமக்கு வந்து வணங்கப்பட்டவர்னு அர்த்தம் எங்க பிரம்மா வந்து உங்களுக்கு யாகம் பண்ணி அந்த யாகத்தை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த யாகத்துல வந்து பிரத்யட்சமாயி வந்தார் வரதராஜ பெருமாள்ங்கிறதுனால அங்க காஞ்சின்னு அது ஒரு அஹ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அந்த ஊருக்கே அங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை பத்தி இவர் வெங்கடாத்வரி ஒரு சம்பு இருக்கார் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது அது ஹஸ்திகிரி சம்புன்னு பேரு வ வரத அபுதய சம்புன்னு அதுக்கு இன்னொரு பேரு அவர் அவர் தான் வந்து இப்ப இதுல வந்து மூணு சம்பு எழுதினவர் அவர் ஒண்டிதான் வேற யாருமே இத்தனை சம்பு எல்லாம் எழுதினது இல்லை மத்தவா எல்லாரும் வந்து காவியங்கள் எழுதுவா இல்ல ஒரு சம்பு இருக்கும் இல்ல ஒரு நாடகம் ஒரு காவியம் ஒரு ரெண்டு மூணு பத்திய காவியங்கள் எழுதுறவா உண்டு ஆனா மூணு சம்பு நாலு சம்பு எழுதினவர் நம்ம வெங்கடாத்வரி தான் ஆஹ் விஸ்வகுணாதர்ச்சம்புன்னு ஒண்ணு எழுதினார் உத்தர சம்புன்னு ஒண்ணு எழுதினார் அது தவிர வரதாபியதய சம்பூன்னு ஒண்ணு எழுதினார் இன்னொன்னு ராகவ யாதவியம் சம்புவா என்னன்னு தெரியல இல்ல அது வந்து வெறும் பத்திய காவியம் தான் நினைக்கிறேன் டெபினெட்லி மூணு சம்பு எழுதினவர் ஹஸ்திகிரி கஜகிரி ஹஸ்திகிரியான காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஹஸ்திகிரியில வசிக்கக்கூடியவர் வரதராஜ பெருமாள் கஜ கஜேந்திர சர்மாங்க கஜேந்திர சர்மாங்கம்ங்கிறது நம்ம சிவனுக்கு கஜாசுரனை அஹ் கொன்னு அவனுடைய ஒரு சர்மா தோலை வந்து பரமசிவன் வந்து இடுப்புல கட்டின் இருக்கார் அந்த யானத்தோல வந்து இடுப்புல கட்டின் இருக்கக்கூடியவர் கூடியவர் கஜேந்திர சர்மா தோலு அதை அங்கத்தில் வஸ்திரமாக போட்டு இருக்கிறவர் கிருத்திவாசாக இது வந்து காளிதாசன் தான் அதை சொல்லுவோம் அழகா சி கிருத்திவாசாக தபசே யதாத்மா கங்கா பிரவாஹோக்ஷித தேவதாரு பிரஸ்தம் இமாத்ரேகே மிருகநாபிகந்தி கிஞ்சித் குணத் கிஞ்சித் குணத் கிண்ணர கிண்ணரம் அத்யுவாச சகிருத்தி வாசாகான்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார் காளிதாசன் அதாவது சிவன் எப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா எந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்காரு உத்தியபன விபாவம் போடும் போலயும் உங்களுக்கு வந்து அதாவது சரவுண்டிங்ஸ் எல்லாம் வந்து அததுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைஞ்சு இருந்தாதான் அந்த ஒரு ரசத்தை அந்த ஒரு பாவத்தை நம்மளால கரெக்டா அனுபவிக்க முடியும் ஸ்மசானத்துல போய் லவ் சீன் வைக்க முடியாது நம்ம அதனால இங்க வந்து அவர் தபஸ் பண்றதுக்கு சாந்தரசத்துக்கு உகந்ததான ஒரு இடத்த வந்து கல்பிக்கிறான் கா காளிதாசன் அவர் அவர் இருந்தா கூட யானையினுடைய தோலை வந்து கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவரா இருந்தா கூட அப்படியே அந்த ஜிலு ஜிலு ஜில் ஜிலுன்னு அந்த கங்கையினுடைய பிரவாகம் வர்ற இடம் அப்படியே ஸ்லைட்டா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு ஒரு க கிண்ணறர்கள் எல்லாம் பாடிண்டு வேற இருக்கா அந்த இடத்துல தபஸ் பண்றாரா யதாத்மா தபசே யதாத்மா யதாத்மானா யோக நிஷ்டையில இருக்கக்கூடியவர் சிவன் அப்படின்னு வர்ணிக்கிறார் சர்ம சர்ம அங்க கஜகிரி வாசகா அங்க பெருமாள் இங்க வந்து ஈஸ்வரன் கஜேந்திர சர்மாங்க அடுத்தது சுர சரணஹா தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னா நேர போய் முதல்ல விஷ்ணுட்ட கால பிரம்மா பிரம்மா நேரம் அங்க இருந்து ஐஷன் போய்டுவா விஷ்ணுட்ட ஒவ்வொரு தடவையும் ராவணன் பிரச்சனையா சரி பூமாதேவி நேர போய் அஹ் பிரம்மாட்ட கேப்பா பிரம்மா வந்து வா எல்லாரும் போய் விஷ்ணுட்ட கேட்பான் அதனால தேவர்கள் அத்தனை பேரும் சரண அடையிறது விஷ்ணுட்ட இங்க ஹரி சரணகா ஹரி சரணஹான்னா அந்த விஷ்ணுவுக்கு சரணமா இருக்கு இது வந்து ரெண்டு விதமா புரிஞ்சுட்டுருணும் இந்த ஹரி சரணகாங்கிறது வந்து சில முனிவர்கள்லாம் ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு இடத்துல படிச்சேன் சில எல்லாம் போய் இது ராமேஸ்வரஹான்னுட்டு உன்னை இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாலாம் ராமஹா தத்புருஷம் ப்ரூத்தே ராமன்ட்ட போய் கேட்டப்போ தத் புருஷம் அது ராமசிய ஈஸ்வரஹா சிவன் வந்து ராமனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னுட்டு தத்புருஷம் ப்ரூத்தே தத்புருஷ சமாசமா சொன்னா அஹ் ராமர் வந்து தத்புருஷ சமாசமா சொன்னார் மகேஸ்வரஹா பகுப்ரீகிம் பகுபிரீகம் மகேஸ்வரஹா ப்ரூத்தே பகுப்ரீஹிம் பகுபிரீகி சமாசம் எப்படி ராமஹா ஈஸ்வரஹா எஸ்ய அதே போல இங்கேயும் எடுத்துக்கணும் ஹரேஹே சரணஹா அப்ப ராமசிய ஈஸ்வரஹான்னு இவருக்கு போறது ஹரிஹி ஷரணா எஸ்ய யாருக்கு ஹரியானவர் சரணமோ அப்படின்னு சிவனுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து சிவனுக்கு தான் போறது ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாத சோ ராமஹா தத் புருஷம் பிரூத்தே பஹுரீகம் மகேஸ்வரா இந்த இடத்துல ஆனா ராமேஸ்வர பதத்துக்கு வந்து முனையகா கர்மதாரயம் அப்படின்னு படிப்பாரு ராமேஸ்வர பத பிராப்தே முனைய கர்மதாரயம் ராமச்ச அசௌ ஈஸ்வர ஹரிஹி சரணஹா சிவசகா எடுத்தா அங்க சரணஹான்னு ஒரு அர்த்தம் உண்டு ரெண்டு பேருனுடைய அபேதத்தையும் அங்க சொல்ற மாதிரி இருக்குங்க சோ ஹரி சரணஹா ஹரிஹி ஷரணா எஸ்ய ராமன் ஆர் விஷ்ணு யாருக்கு சரணமாக இருக்காரோ அல்லது விஷ்ணுவுனுடைய சரணம் ராமஸ் தத்புருஷம் ப்ரூதே பகுபிரீகம் மகேஸ்வரஹா ராமேஸ்வர பத பிராப்தே முனையா கர்மதாரயம் நமக்கெல்லாம் அப்படிதானே நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம பேத பிரதிபத்தி தான் அங்க வந்து பேதம் கண்டுபிடிக்க கூடாது அதுக்குதானே இந்த ஸ்தோத்திரமே படிக்கிறோம் அதனால கர்மதாரயம் தான் நமக்கெல்லாம் ராமேஸ்வரஹா அடுத்தது பூ தாரம் அது தெரியும் பூமாதேவிய வந்து மனைவியாக வைத்து கொண்டிருப்பவர் யாருக்கு பூமாதேவி மனைவியோ வராகமூர்த்தியும் எடுத்துக்கலாம் ஏன்னா தாரயத்திங்கிற வேபுக்கு வந்து கிரியாபதத்துக்கு பரதிங்கிற ஒரு அர்த்தம் பரணாத்து அதனாலதான் தாராகான்னு மனைவிக்கும் கணவன் பாத்துக்கிறா கணவன் அவரோட சப்போர்ட்ல அவ இருக்காங்கிறதுனால தாரகான்னு பேரு எப்படி பாரியாங்கிறது பரணாத்து பாரியா சொல்றோமோ அதே போல தாரயதி இங்க வந்து பூதாரகாங்கிறது வராகமூர்த்திய சொல்றது அல்லது விஷ்ணுவுக்கு நமக்கு வந்து பூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பேருமே தான் அவருக்கு மனைவியா இருக்கா சிவனுக்கு சொல்றச்சு அகில பூதாரகா அகிலாம் புவம் நாசயதி தாரயத்தின்னா பிரளய காலத்துல நாசயத்திங்கிற ஒரு அர்த்தம் இந்த முழு பூமியையும் பிரளய காலத்துல யார் நாசம் பண்றாரோ அப்பேற்பட்ட சிவன் அகில பூ தாரக அல்லது அகில புவம் தாரயதி இது அல்லது அங்கேயும் வந்து பரதிங்கிற அர்த்தத்துல வரும் ஸ்திதி சர்க்கி லயம் மூணுத்துக்குமே மூன்று பேருமே அங்க காரணம் எல்லாமே அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியவா இந்த சத்வகுணம் சத்வர்தமஸனுடைய ஒரு அசோசியேஷன்னால ஈஸ்வரங்கிற பதத்துக்கு வந்து அந்த பேருக்கு அவ வந்து உட்பட்டவாளா ஆகி மூன்றுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் தான் அதனால இவர் வந்து பரணாத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அகில பூவம் தாரயதி பரதி இகில பூ தாரா சிவனுக்கு இல்ல இத அந்த இத அந்த என்ன கோயனம் இலாநயனம்ல பார்த்தோமா ரெப்பிடி வந்து ரெண்டு பதமும் ரெண்டு பேருக்கும் போகிறதுன்னு ஒண்ணு பார்த்தோமோ இல்லையோ அதே போல இங்க எடுத்துக்கலாம் புவம் தாரயத்தி இது பூதாரகா அப்படின்னு சிவனுக்கும் அத சொல்லலாம் பூவம் தாரயத்தி பிரளய காலத்துல அவர் நாசம் பண்றியேட்டு அதை சிவனுக்கும் சொல்லலாம் அகில வந்து முழு பூமியையும் எவ எவர் வந்து ஒரு தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொண்டிருப்பாரோ அல்லது அகில பூவம் தாரயதி பரதி இதுக்கு ஸ்திதி காரணமாக இருக்கக்கூடிய விஷ்ணுன்னு அவருக்கும் எடுத்துக்கலாம் பூதாரகா அகில பூதாரகா ரெண்டு பேருக்கும் ஏன்னா ரொம்ப கேள்வி கேட்க முடியாது இதுல எப்படி அவர் ஏன்னா அப்பதீஷிதரோட மனசுல போனாதான் இத வந்து கட்டாயம் அவர் வந்து விஷ்ணுவுக்கு சொல்லிருப்பாரா இல்ல சிவனுக்கு சொல்லிருக்காராங்கிறதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரியாது ஏதோ நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியதுதான் சோ அதனால பிரம்மசுதம் மிருகாதிநுதம் கஜகிரி வாசம் கஜேந்திர சர்மாங்கம் சுரசரணம் ஹரிசரணம் வந்தே பூ பூதாரம் அகில பூதாரம் அடுத்தது சுலபம் பார்த்த சகம் உபாத்த மகம் ஜலதர காந்திம் ஜலந்தரம் விதி தனயம் குகதனயம் வந்தே நீலேஷம் அகில பூதேஷம் தெரியும் நமக்கு அர்ஜுனனுக்கு சகாவா தேரோட்டியாக இந்த குதிரை கொழுப்பாட்டின் இருக்கிற தேரோட்டி கிருஷ்ணகர்ணாமுர்த்தம் மாதிரி அப்படி அந்த குச்சிய வந்து தலையில வச்சுண்டு கடிவாளத்தை வந்து இப்படி பல்லுல வச்சுட்டு கையால ஜலத்தை எடுத்து தடவி விட்டாராம் கண்ணன் அப்படி வரணிப்பாரு கிருஷ்ணகர்ணாவிர பார்த்த சகம் அர்ஜுனனுக்கு சகாவா இருக்கக்கூடியவர் உபாத்த மகம் உபாத்தங்க நாசனம்னு அர்த்தம் உபாத்த மகா சிவன் வந்து இங்க தக்ஷ யஜத்தை நாசம் பண்ணார் அங்க வந்து சதி சதி தேக விசிருஷ்ட யோக விசிருஷ்ட தேகா அம்பாள் வந்து சதியா பொறந்து தன்னுடைய யோக ஆயினால தன்னுடைய தேகத்தை விட்டா ஏன்னா பதிக்கு அவமானம் ஏற்பட்டதுங்கிறதுனால அப்போ நேர போய் தக்ஷயத்தையே நாசம் பண்ணவர் உபாத்த மகா பரமசிவனுக்கு ஜலதர காந்திஹி மேகஷ்யாமஹா பல முன்னாடியே வந்திருக்கு இந்த அர்த்தம் ஜலந்தர அராத்திகி ஜலந்தரங்கிறது ஒரு ஆஹ் ராட்சசன் ஆக்சுவலி ராட்சசன்னு சொல்ல முடியாது அவன அதாவது ஒரு ஆசுரி குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒருவன் இந்த ஜலந்தரங்கிறது எப்படின்னா அவனுடைய பிறப்பே வந்து இந்திரன் ஒரு தடவை இதுக்கு வந்தப்போ ஆஹ் ஆஹ் சிவலோகம் சிவனை பாக்குறதுக்காக சிவலோகத்துக்கு வந்தப்போ அங்க வந்து சிவனை காணுமா எங்க எங்கன்னு கேட்டப்போ ஒருத்தருமே பதில் சொல்லலையா அப்போ அவடனே கோவப்பட்டு அவன் வந்து வஜ்ராயுதத்தால அடிக்கப் போக ருத்ரன் வந்து மூணாவது கண்ணை திறந்து அவருடைய தேஜஸ் அங்க வந்து வர்றச்சே பயந்து போயிட்டான் இந்திரன் அந்த அந்த தேஜஸ் என்ன ஆயிடுத்துன்னா ஒரு குழந்த உருவமா வந்துருத்து அந்த குழந்த உருவமா வந்த அந்த அத வந்து ரொம்ப அழருதுன்னு சொல்லி கொண்டு போய் சமுத்திரத்துல வந்து பிரம்மா அஹ் கொடுக்கறாராம் அந்த ஆக்சுவலி ஐ திங்க் அது ஆமா அப்போ அவருடைய கண்ணுல இருந்து ஒரு ஒரு ஜலம் விழர்ந்து அவருடைய அஹ் பிரம்மாக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டு அவருக்கு வந்து ஜாத்த பண்ணி அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் ஆஹ் அந்த குழந்தை வந்து பிரம்மாவனுடைய அந்த ஸ்மஷ்ரூ இருக்கே மீச தாடி இதெல்லாம் வந்து புடிச்சு இழுத்துதான் அந்த குழந்தை அப்போ அவருக்கு வந்து அந்த பெயின் தாங்காத ஒரு நிமிஷம் கண்ணுல இருந்து ஜலம் வந்துதான் அந்த ஜலத்தை அந்த குழந்தை மேல பட்டுது அதனால அந்த குழந்தைக்கு ஜலந்தரகான பேரு இதுக்கப்புறம் பின்னாடி வந்து அஹ் அவன் பெரிய ஒரு பலசாலியா ஆகி அஹ் மூன்று உலகத்தையும் ஆழ்றதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி ஏற்பட்டு ஆஹ் அம்பாலேயே வந்து பத்னியா அடையணும்னு ஆசைப்படுறான் பார்வதிய அராத்திகின்னு ஜலந்தரங்கிற ஒரு அசுரனுக்கு அஹ் எதிரியா இருக்கக்கூடியவர் சிவன் அவருடைய உற்பத்திக்காவும் காரணமா இருந்தவர் அவர அழிவுக்கும் காரணமா ஆயிடுறார் சிவன் விதி தனயம் குக தனயம் இதுதான் விதித்தனயம் முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் பிரம்மசுத்தம் குகத்தனயம் முன்னாடி பார்த்தோம் ஸ்மரதனயம் குகதனயம் இடத்துல அதனால அவித்தியினால மூடப்பட்டு இருக்கக்கூடிய குஹா ஜீவர்கள் இந்த ஜீவர்கள் யாருடைய பிள்ளைகளோ அப்பேற்பட்ட சிவன் அப்படின்னு குகதனையகா அது ஒரு அர்த்தம் குஹன்னுட்டு கார்த்திகேயனுடைய அஹ் கார்த்திகேயனை பிள்ளையாக வைத்திருப்பவர் நீலேஷகா அந்த ஜலதர காந்திகியும் நீலேஷஹாவும் ஒண்ணுன்னு நான் எடுத்துட்டு இருக்கேன் சில இடங்கள்ல வேற அர்த்தத்துல அவர் எழுதி இருக்கலாம் எனக்கு வந்து இப்படி ரெப்டேஷனோட இருக்குமான்னா எனக்கு சொல்ல தெரியல ஒருவேளை அவர் பார்த்து பார்த்து அந்த அந்த பிராசத்துக்காக போட்டிருக்கலாம் அகில பூத்தே சஹாங்கரிச்சு அஹ் எல்லா பூதரா இதுக்கு ஜீவராசிகளுக்கும் பதியாக இருக்கக்கூடியவர் ஈஷித்ரு அஹ் சிவனுக்கு உண்டு ஸ்தாவராணாம் பதையே நமகான்னு வரிசையா அதுல பாத்தேன்னா ருத்ரத்துல வந்து அவருக்கு அடைமொழியா இருக்கும் இந்த மாதிரி என்ன ஜங்கமம் ஸ்தாவரம் எல்லாத்துக்கும் பத்தியா இருக்கக்கூடிய ஒரு சிவன் உம் அதனால பார்த்த சகம் உபாத்த மகம் படம் அருண ஜடம் பரிமள தேகம் பவித்ர பூத்தியங்கம் ஜலஜ கரம் வந்தே யோகஸ்தம் அகில யோகீட்யம் பீத்த பட்டம் அருண ஜடம் പീതപടം പീതംബരധാരി പീതകൗശേയവാസുദ്ധ ആ ഓക്കെ പീതകൗശേയവാസ இதுல இருக்கு விஷ்ணு நாமத்துல அப்புறம் அருண ஜட்டம் அருண ஜட்டம்ங்கறச்சு ஜட்டா ஜூட்டியா இருக்கக்கூடியவர் இந்த கபர்திங்கிற பேரும் வந்து அவருடைய ஜடையை கொண்டவர்ங்கிறதுனாலதான் அவருக்கு கபர்தின்னு ஒரு பேரு சிவனுக்கு ஸோ இங்க பீத்த பட்டகாங்கரிச்சு பட்டகானா துணின்னு அர்த்தம் பீத்தானா மஞ்ச கலர் ஸோ இங்கே வந்து பீதாம்பரதாரியா இருக்கக்கூடியவர் அருண ஜடகா நல்ல அருணம்ங்கிறது ஒரு செம்மண் கலர் அந்த கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜடையை கொண்டவர் பரிமள தேகா அலங்கார பிரியகா விஷ்ணு வந்து இப்ப விஷ்ணுவ சொல்றச்சே அலங்கார பிரியகான்னு சொல்லுவார் சிவனை சொல்றச்சே அபிஷேக பிரியகா எப்ப பார்த்தாலும் நித்தம் அவருக்கு அபிஷேகம் ஓடிண்டே இருக்கும் அந்த அந்த நிர்மால்யத்தை எடுத்த வண்ணம் அபிஷேகம் கொட்டின் இருக்கிற வண்ணம் அலங்காரம் பண்ண வண்ணம் தான் அவருக்கு வேற சிங்க வந்து ரொம்ப இது கிடையாது திருமஞ்சனம்னுட்டும் நாள் பார்த்து குறிச்சுதான் திருமஞ்சனம் பண்ணுவான் பெருமாளுக்கு அவருக்கு எப்ப பார்த்தாலும் அலங்காரம் தான் ஜாஸ்தி ரொம்ப அலங்காரம் ஜாஸ்தி அவருக்கு அதனால பரிமள தேகா அதனால அப்படியே வாசனையோட இருக்கக்கூடியவர் இதுல சந்தன சர்ச்சித்த ஜெயதேவரத்துல சொல்லுவாரு சந்தன சர்ச்சித நீல கலேவர பீத வசன வனமாலி அப்படின்னு ஜெயதேவர் வந்து வர்ணீகரிச்சு அவனை வந்து சந்தனத்தினால அப்படியே பூசப்பட்டவர்கள் மகமக மகவான் இருந்துன்றவர் நம்ம சிவனா பவித்திர பூத்தியங்க பவித்திரமான விபூதியை அங்கத்தில் வைத்து கொண்டிருப்பவர் அந்த விபூதி வந்து அதனுடைய மகிமைய வந்து திருஞான சொல்லி சொல்லிதான் கேட்கணும் எப்படின்னா அந்த நீரு திருநீருங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு பாட்டு எழுதியிருக்காரு அதுல ஒரு ஒரு தான் நான் படிச்சேன் மேலேயே இருக்குமா இருக்கும் எனக்கு அவ்வளவு தூரம் இது இல்ல ஆஹ் மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னுட்டு சொல்லி அதுல ஒரு ஒரு பா பாடல்ல என்ன சொல்றதுனா முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு முக்திய கொடுப்பதும் அந்த விபூதி தான் முனிவர்கள் போட்டுக்கொள்வதும் அந்த இது சக்தியும் சத்தியமாவது நீரு அதுக்கப்புறம் பக்தி தருவது நீரு இப்படி அவர் வந்து சித்தி தருவது நீரு அப்படின்னு அந்த விபூத்திய வந்து பகவானுக்கு ஒரு என்ன சொல்றது பர்சானிபிகேஷனா பாக்குறார் அந்த விபூதிக்கும் சுவாமிக்கும் வேறுபாடு பாகுபாடே அவர் திஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த விபூதிக்கு அத்தனை ஒரு மேன்மையை கொடுத்து அவர் பாடியிருக்கார் அதனால பவித்ர பூத்தி அந்த பஸ்மத்தை அவர் வந்து வேலை பூசிட்டு இருக்காரு அதுல இன்னொரு ஒரு இடத்துல அந்த தமிழ் சொல்ல வரல அதாவது இந்த இந்த விபூத்திய வந்து அவர் போட்டு இருக்கிறதுக்கு காரணமே பிரளயத்துக்கு அவர் காரணமா இருக்கிறதுனால எல்லாருமே நம்மளுடைய சரீரமானது இந்த விபூதிக்கு அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டேட்டுங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் போட்டு இருக்காருன்னு இருக்கு அதுல பாடல் சும்மா கல்பனை இல்ல எழுதியிருக்கார் திருஞான சம்பந்தர் அந்த மாதிரி அந்த விபூதிக்கு ஒரு மகிமை பவித்ர பூத்தியங்கஹா ஜலஜ கரகா பத்மத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர் விஷ்ணு டமரு கரஹா கையில ாலதான் பணினி அத ஒவ்வொரு தடவையும் அடிக்கடிச்ச ஒரு சூத்திரத்தை எழுதினார் அது எப்படி எழுத முடியும் உடுக்க அடிச்சா என்ன இந்த ஐ உண்ணுங்கிறது வருமான்னு கேப்பா சிம்பிளா வீணவாசிகரா ஒருத்தர் அதுல வந்து இது மோகனம் இந்த இடத்துல இந்த தா சரியா இல்ல அந்த இடத்துல ஒரு நிஷாதம் கேட்டுருத்தும் நீ இத்தனை தூரம் ஒருத்தர் வந்து குத்தம் சொல்றவா அத கேட்டு வந்து புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ அப்போ அந்த தன்னல இன்னொருத்தருக்கு வந்து யாருக்கு இந்த வீணையனுடைய ஒரு ஒரு அஹ் இதுவே இல்லையோ ஸ்நான பிராப்தியே இல்லைன்னு வச்சுக்கோங்கல அப்போ அவளுக்கு என்ன புரிய போறது அந்த வீணைய வாஜ் ஏதோ டொயண்டோ அவ்வளவுதான் ஏன்னா அந்த தன்னிலைமையில இல்ல அந்த அந்த ஒரு அவ இல்ல பிரீக்குவன்சில இருக்கிறவாளுக்கு என்ன தோன்றது இது மோகனா இது கல்யாணி இது வந்து ஆபேரின்னுட்டு தோணும் அவளுக்கு சகா ஏன் இந்த இடம் வந்ததுன்னு கேட்பா அது ஒவ்வொருத்தருக்கு அதனால அந்த ஒரு ஒரு நிலைமையில இருக்கணும்ங்கிறார் ஆஹ் சோ அஷ்டாத்தியாயில பாணினி வந்து மகேஸ்வர சூத்திரம்னு எழுதினார்னா அவர் அந்த நிலைமையில இருந்தார் டமரு அடிச்சா உடுக்கை அடிச்சா இவருக்கு வந்து மாயேஸ்வர சுத்தம் கேட்டுது நமக்கு வெறும் கடகடன்னு சத்தம் கேக்குமா இருக்கும் நம்ம அந்த நிலைமையில வரைச்சே பார்த்துப்போம் அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு இந்த பாப்புலரா ஒரு ஸ்லோகம் உண்டு இது வந்து யார் பண்ணா என்னங்கறதுக்கு இதுல வந்து ஒண்ணும் இல்ல லோகான் ஆகூய சர்வானு டமருக நினதைகி கோர சம்சார மக்னானு தத்வா அபீதிம் தயாளுகு பிரணத பயஹரம் குஞ்சிதம் வாமபாதம் நடராஜர் சொல்றச்சே அந்த சிச்சவேல சிச்சபாயாம் சிவோ யா நடனம் கலையத்தி அந்த சிச்சவேல வந்து நடராஜர் நடனம் ஆடுறதுங்கறது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து முதல்ல சொல்றச்சேயே இந்த உடுக்க சத்தத்தினால நான் வந்து லோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிடுறாராம் சிவன் முதல்ல லோகான் சர்வான் ஆகூய எதை வச்சுண்டு டமருக நினதை அஹ் கையில இருக்கிற அந்த ஒடுக்க சத்தங்களை வச்சுண்டு லோகான் சர்வான் ஆகூய அதுவும் எப்படி இருக்க அந்த உலகத்துல இருக்கிறவ எல்லாரும்னா ஏன்னா முனிவர்களா இருந்தா அந்த யோக ஒரு யோக நிலையில இருந்துட்டு இருப்பா ஏகாகிர சித்தையோட அந்த தியானத்துல இருந்துட்டு இருப்பா கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல அங்கேயே சிவனை அனுபவிச்சுட்டு இருப்பா தாராகாசரத்துல அவளுக்கு தேவையில்லை இதுல வந்து கோர சம்சார மக்னானு லோகானு ஆஹூய இந்த உலகத்துல வந்து மூழ்கி இருக்கக்கூடிய மனுஷால வந்து அவர் கூப்பிடுறாரா இந்த டமருக்க நிலதேகி எதுக்கு கலையதி நடனம் நாட்டியம் ஆடின் இருக்காரு அந்த பிரதோஷ சமயத்துல அவர் வந்து நாட்டியம் ஆடுறதே அந்த சமயத்துல எல்லாரும் போய் சிவனை பார்க்கணும் ஏன்னா தேவர்கள் கூட அதை வந்து பிட்னஸ் பண்றான்னு பேரு அதனாலதான் பிரதோஷ சமயத்துல போய் சுவாமிய பார்க்கணுங்கிறது ஜலஜகரம் ஜலஜ கரம் டமருகரம் யோகஸ்தகா விஷ்ணு சும்மா படுத்துட்டு இருக்காரும்பா அப்படி இல்லை யோக நித்ரா அது காளிதாசன் சொல்றச்சு ரகுவம்சத்துல வந்து யோக நித்ராந்த விசதைகி பாவனை ரவலோகனைகி புருக்வாதியின் அனுகிரணந்தம் சௌக சாயனிகான் ரிஷின் அப்படின் அந்த யோக நித்ராக்கு சி தூங்கி எழுந்துட்டா இப்படி நம்ம வந்து கண்ணகசக்கின்ண்டே எழுந்துப்போம் னர் கிளியரா இருக்கும் கண்ணு அதுதான் யோகத்துல இருந்து எழுந்துக்க கூடியதுக்கும் தூக்கத்தில இருந்து எழுந்துக்க கூடியதுக்கும் வித்தியாசம் அங்க எப்பவும் யோகத்தில் இருக்கக்கூடியவர் யோகஸ்தா யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரகான்னு சொல்றது அவர் யோகத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அதனாலதான் யோக விதாம் நேதா அடுத்ததுல அகில யோகீட்யான்னு அவ சொல்றச்சே இது இது ரெண்டுமே நமக்கு வந்து ரென் இது மாதிரி பூதாரம் அகில பூதாரம் மாதிரி ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் போக போறது யோகஸ்தகான்னு சொல்றது பரமசிவன் காட்சி அளிக்கிறது தபசே யதாத்மா அவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து இவரா இவருடைய நித்ரையா யோக நித்ரைன்னு சொல்றோம் அதனாலதான் யோக நித்ராந்த விசதைகி பாவனைகி அவலோகனைகி அவ் அப்படியே புருகு முதலிய ரிஷிகளை அவர் பார்த்தாராம் விஷ்ணு அப்படின்னு பிரகுவம்சத்துல வர்ணிக்கிறது அந்த மாதிரி அப்போ ரெண்டு பேருக்குமே யோகஸ்தகாங்கிறது வரப்போறது அப்ப யோகி யோக விதம் நேத்தான்னுட்டு விஷ்ணு அங்க சொல்றச்சே இங்க ஆகில யோகி ட்யான்னு இவர சொல்றச்சே இவருக்கும் அதே மாதிரிதானே ஏன்னா அதுல வந்து குமார சம்பவத்துல வந்து சிவனை பத்தி வர்ணிக்கிறதுச்சு எஸ்ய சேத்தசி வர்த்தேதாஹா சதாவத் கிருத்தினாம் வரஹா கிம் புனர் பிரம்ம யோனேஹே தவ சேதசி வர்த்தசேனு அங்கிரஸ் முனிவர் வந்து சிவனை பார்த்து சொல்றச்சு யாருடைய மனசுல நீங்க எப்பொழுதும் இருக்கேளோ உங்க மனசுல நாங்க இருக்கோமேங்கிறார் அப்போ எல்லா யோகிகளும் எந்த ஒரு சிவன மனசுல எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட சிவன் மனசுல இந்த சப்த ரிஷிகளும் வந்துட்டான்னு உடனே கடமைப்பட்டு வந்து பொன் கேட்கறதுக்கு கிளம்பணுமா இல்லையாவா அந்த பார்வதிய பொன் கேக்குற படலத்துக்கு இவர் வந்து சப்தரிஷிகளை நினைச்சுப்பார் அதுக்கு அங்கிரஸ் வந்து பேச்சு அப்போ அகில யோகி ஈட்டியா அங்க விஷ்ணுவுக்கு யோக விதாம் நேதா யோகத்தை அறிந்தவர்கள் யோகிகளினுடைய நேதா தலைமையில் இருக்கக்கூடியவர் அவர் அப்போ யோகஸ்தகா அகில யோகி ஈட்டியா ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் பொருந்த போறது ஆஹ் ஏன்னா சிவனோட அத வர்ணீகரிச்சு அந்த யோகத்தை வர்ணீகரிச்சு நிவாத்த நிஷ்கம்பம் இவா நிவாத்த நிஷ்கம்பம் இவ பிரதீபம் ஒரு காத்தே இல்லாத இடத்துல ஒரு தீபத்தை ஏத்தி வச்சோம்னா அசையவே அசையாத காத்தில்லாத ஒரு இடத்துல நிவாத்த நிஷ்கம்பம் இவ பிரதீபம் அந்த ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபம் எப்படி அப்படியே இருக்குமோ துளி கூட ஒரு சஞ்சலம் இல்லாத இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாராம் சிவன் காலதாசம் தான் நமக்கு ஜலஜகரம் டமருகரம் வந்தே யோகஸ்தம் அகில யோகீட்யம் அடுத்தது சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் வித்ருத தனும் கிரிதனுஷம் வந்தே கோவிந்தம் அனக கோவி கோவாகம் சக்கரகரம் சக்கரகரம்ங்கிறச்சே நமக்கு சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை கையில வாங்கிட்டார் போன தரம் நான் வந்து சொல்றச்சு நித்ய சூரிகள்னுட்டு விசிஷ்டாத்வைத்தினுடைய ஒரு படி சொன்னேன் சங்கரர் பகத்வாத வந்து பாஷியத்துல மனஸ் மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாக்கியம் சக்கரம் அஸ்ய அஸ்தி இத்தி சக்கரின்னுட்டு சொல்றார் மனஸ்தத்வாக்கியம் மனஸ்தத்துவது ஏன்னா அம்பாளை ராகஸ்வரூப பாஷாட்யா அங்குஷ குரோத அங்குஷ உஜ்வலா சோ அம்பாள் வச்சின்றிருக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களும் கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்ன ராகம் குரோதம் இவைகளெல்லாம் உங்கிட்ட இருக்கிறதா நான் பாவிச்சுட்டேன்னா என் மனசுல இல்ல நீ பொறுப்பு அப்படின்னு சொல்லி அம்பாட்டை விட்டுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் இங்க வந்து பகவான் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் ஒவ்வொரு தத்துவமா நம்ம வந்து சொல்லி இங்க சக்கரத்துக்கு மனஸ்தத்துவம் எப்ப பார்த்தாலும் மனசுல போட்டு குழப்பின் இருக்கோம் பாருங்கோ அதுக்காக அந்த சக்கர தத்துவத்தை வச்சுட்டாரோம் மனஸ்தத்துவமா சக்கரத்தை வச்சுட்டாரோ இல்ல மனஸ்தத்வாக்கியம் சுதர்சனாக்கியம் சக்கரம் அசி அஸ்தி இப்ப இந்த சம்சார சக்கரமானது இவருடைய ஆணையினாலதான் வந்து பரிவர்த்ததே இது அத வந்து காண்பிக்கிற மாதிரி சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கார் விஷ்ணு அபயகர இதுல நம்ம முதல்ல பார்த்தது அந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தவத்தில இருந்து எடுத்து சொன்னேனே அதுல ஒரு கை அபயக்கரமா வச்சுட்டு இருக்கார் நடராஜபெருமான் மணிமயபூஷகா அலங்காரம் ஏராளமான மணிகளை வந்து அப்படியே மேல இருக்கார் அதை தவிர வந்து க்ஷீரசாகரத்தில இருந்து வந்த கௌஸ்தபமணியும் தரிச்சுட்டு இருக்கார் அஹ் விஷ்ணு இங்க பணாமணி பூஷகா பணாமணி பூஷகான்னா பாம்புகள் பாம்புகளினுடைய பணாங்கிறது வந்து படம் அந்த படத்துல இருக்கக்கூடிய மணி இது ஒசந்த பாம்பை வந்து தூக்கி மேல போட்டு இருக்கிறதுனால பாம்புகளுக்கெல்லாம் வந்து கவி சமயத்துல இருக்கிறது என்னன்னா இந்த இதுல இப்ப எப்படி யானையினுடைய நெத்தில வந்து கும்பத்துல முத்துக்கள் இருக்கு அப்படின்னு கவி சமயம் அதாவது கவிகள் வந்து சொல்லக்கூடிய உலகத்துல இந்த மாதிரி ஒத்துருக்காங்க அப்படி பணாமணிங்கிறது வந்து இதுல நாகரத்னம்ங்கிறது ஒரு அஹ் இது கவி சமயத்துல இருக்கிறது சில பேர் உண்மையாவே இருக்குன்னு சொல்றா பணாமணி பூஷகா அந்த படம்ங்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு மணியா இருக்கு அந்த பாம்பு தான் அவருக்கு வந்து அலங்காரமா இருக்கு விதிருத்த தனுகும் ஷாரங்க பாணிகி சக்கரகரகாங்கிறச்சே சொன்னேன் இல்லையா எப்படி மனஸ்தத்துவமுங்கிறது சக்கரத்துக்கு அடையாளமா இருக்கோ அதே போல இங்க வந்து தனுஷுங்கிறது என்னன்னா இந்திரியாதி அகங்காராத்மகம் ஷாரங்கம் நாம தனுஹும் எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டா என்ன ஒரு சுலபம் இல்ல நம்ம வந்து அனாவசியமா போட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டாமே இல்ல இந்திரியாதி இந்திரியம் முதலிய அகங்காரம் ஏன்னா இந்திரியத்தினாலதான் ஒன்னுத்த பாக்கறோம் ஒன்னுத்த அனுபவிக்கிறோம் அதனால நாம் பாக்குறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அகம் மம அந்த ஒரு ஆகாரம் இருக்கு அதை கொண்டு போய் நம்ம வந்து பகவானுடைய வில்லாக பாவிக்கிறோம் அந்த வில்ல அவர் வச்சுட்டு இருக்கார் கிரிதனு இவருக்கு என்னன்னா கிரிதனுஷகாங்கரிச்சு விஸ்வகர்மா இந்த திரிபுர தாகம் ஏற்படுறதுக்காக விஸ்வகர்மா பிருத்விய வந்து ரதமாக நிர்மாணம் பண்ணா மேருமலைய வந்து தனுஷாக பண்ணி வில்லு மேருமலைதான் வில்லு வாசுகி அந்த வில்லுக்கு நான் கயிற்று விஷ்ணு வந்து பானம் அக்னி வந்து அக்னி வந்து முன்னாடி செல்பவன் அதாவது அந்த பிரம்மாதான் சாரதி அக்னி ஓ அக்னிங்கிறது அந்த பானத்தினுடைய மொனை இருக்கும் இல்லையோ அதுதானே போய் தீட்டி அத தானே குத்தும் அது அக்னியா வச்சாராம் அக்னி வந்து அந்த அந்த ஷார்ப் எட்ஜா மாறினாராம் வாயு பதத்ரிகி பானத்துக்கு பார்த்தோம்னா ஒரு லெட் பீஸ் ஒண்ணு இருக்கும் பின்னாடி வந்து வந்துருக்கோம் அது வந்து பறக்கிறதுக்கு அந்த பதத்திரிகையா வந்து வாயு மாறினார் என்ன ஒரு பொருத்தமா பாருங்க வரு பதத்ரிகி நாலு தேவதைகள் நாலு குதிரைகள் நாலு தேவதைகள் சூரியன் ஆஹ் இந்த மாதிரி ஒரு நாலு பேரை சொல்றார் எனக்கு நான் அதை நோட் பண்ணிக்கல நாலு குதிரைகளா அதுக்கப்புறம் சக்கரம் வந்து என்னன்னா அஸ்வினி தேவதைகள் ரெண்டு கந்தர்வல் கந்தர்வர்கள் தான் அந்த இந்த வீல் பிரம்மா சாரதி இப்படிப்பட்ட ஒரு ரதத்துல பரமேஸ்வரன் போய் திருபிரதாகம் பண்ணாராம் அதனால அவருக்கு வந்து கிரி தனுஷான்னுட்டு அந்த மேருமலையை வளர்ச்சி அவர் வில்லா எடுத்துட்டதுனால கிரி தனுஷா கோவிந்தகா து பிருத்தி அல்லது தேனு ரெண்டுத்தையுமே அதை காப்பாத்துறவர் மாடுகள் எல்லாத்தையும் இருந்தார் கிருஷ்ணாவதாரத்துல ஆஹ் ஆஹ் கோ கோங்கரைச்சே பிருத்திவின்னு ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் மாடு சோ அதனால பிருத்திவியை அஹ் கூடியவர் பத்து அவதாரம் எடுத்து ஏதா ஏதா தர்மசிய கிளானிர் பவதி வாரத அபுத்தான தர்மசிய ததாத்மானம் சிரஜாமியகம்னு ஒவ்வொரு தடவையும் இந்த பூமிக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறச்சே பகவான் வந்து இந்த பூமியை காப்பாத்துறார் எப்படி அவதாரம் எடுத்து அது விஷ்ணுவுக்கு அனக கோவாகிச்சு அஹ் இது வந்து நந்தி வந்து பகவானுக்கு வாகனம் ஈஸ்வரனுக்கு வாகனம்னு சில பேர் சொல்றா நந்திய தவிர நந்தி வந்து இதுல பாத்தோம்னா கபாலி கோவில் உற்சவத்தை பார்த்தோம்னா அதிகார நந்தின்னு ஒன்னு தனியா இருக்கும் ரிஷப வாகனம்னு ஒண்ணு தனியா இருக்கும் அதிகார நந்திய வந்து ஏன்னா அதிகாரம் பண்றவர் நந்தி வந்து கேட் கீப்பர் மாதிரி கைலாசத்துல அப்படி இருப்பாரு எல்லாரையும் வந்து இது இருப்பாரு லதாகிர வாம பிரகோஷ்ட அர்ப்பித்திரஹான் காளிதாசன் அந்த நந்தி வந்து வாசல்ல கேட் கீப்பரா எல்லாரையும் அடக்கி வச்சுட்டு இருப்பாரு ஆனா ரிஷபம்ங்கிறது தான் வாகனம் சில பேர் என்ன சொல்றா ஏன்னா நந்தியுமே உங்களுக்கு வந்து விருஷப ரூபமா இருக்கிறதுனால அதுவே வாகனம்னு சொல்றா இது பல வித்தியாசங்கள் இருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றது ஆக்சுவலி இவன் நம்ம இவர் வந்து காளிதாசன் சொல்றதும் வந்து விருத்தோக்ஷன்னு மாடு மேல ஏறி வருவான் உன்னுடைய இவ அதாவது நீ வந்து ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பியமா சிவன்தான் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல வந்து பார்வதியை டிசைட் பண்றதுக்காக சொல்றச்சே ஏதோ விலக்கிய விருத்தோக்ஷம் ஆஹ் அதிர்ஷ்டிதம் மகாஜன ஸ்மேரமுகோ பவிஷ்யத்து எல்லாரும் உன்ன பார்த்து சிரிப்பாளையமா நீ வந்து ஒரு கிழம் மாடு மேல நீ வந்து ஊர்வலம் போகணும் அப்படின்னு நீ ரதத்துல வர வேண்டியவ அப்படின்னு சும்மா சிவன் அங்க சொல்லுவார் அதனால விருத்தோக்ஷங்கிறச்சே நந்தியா இருக்க முடியாதோன்னு ஒரு இது எனக்கு தோன்றது அதனால இங்க அனக கோ வாஹஹ ஆஹ் மாட வந்து வாகனமா வச்சுட்டு இருக்க கூடியவர் அதுல அனகங்கிறச்சு அஹ் எந்த ஒரு பாபமும் செய்யாததுன்னு ஒரு ஒண்டிதான் ஏன்னா பாபம் செய்யாத புண்ணியம் செஞ்சதுனால தானே பகவானுக்கு வந்து வாகனமா வந்து உட்கார முடியும் வேற ஏதாவது புராண கதை இருந்ததுன்னா அப்புறம் சொல்றேன் எனக்கு தெரியல உம் சோ இதோட அந்த எட்டாவது ஆஹ் சக்கரகரம் அபயகரம் மணிமய பூஷம் பணாமணி பூஷம் தனும்

வஸ்தாம் பிஷங்கம் வசனம் திசோவா கருத்மதா யாது ககுத்மதாவா நித்ராதுவா நிறையதுவா தேதோ நமே சாத் பரமசிய தாம்னா அந்த பரம்பொருளா நான் பாக்குறேன் தாமனா புஞ்சம் அந்த பெரிய ஒரு பரம தேஜா ஒரு பெரிய பரம்பொருளாக நான் பாக்குறேன் அந்த ஒரு தேஜஸ்வரூபமாக ஜோதிஸ்வரூபமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த வஸ்து எந்த உருவத்துல வந்தா எனக்கு என்னங்கிறார் மஞ்ச கலர்ல ஒரு துணிய வண்ணம் உடுத்திட்டு போட்டோம் வஸ்தாம் வஸ்தாம்னா தரிக்கட்டும் திசோவா இல்ல திக்குகள் தான் அவருக்கு வந்து வஸ்திரம்னு இருந்துட்டு போட்டோம் திகம்பரம்னா இருந்துட்டு போட்டோம் கருத்மதா யாத்து ககுத்மதாவா கருடனை வந்து இருந்துட்டு போட்டோம் இல்ல இப்ப சொன்ன அனக கோவாகம்னுட்டு ஒரு மாடு மேல அவர் வந்து சஞ்சாரம் பண்றவராக கூட இருந்துட்டு போட்டோம் கக்குத்னா அந்த திமில்லுக்கு கக்குத்ன்னு பேரு கக்குத்மான்னா திமில் உடையவன் அர்த்தம் ஆஹ் ரகுவம்சத்துல நீங்க படிச்சிருப்புஸ்தஹான்னு ஒரு வேர்டு ராமனுக்கு அதாவது ககுதி ஸ்திதா இது காகுத் அந்த ககுத்துங்கிறது அந்த மாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹம்ப் அதுக்கு தான் திமில் ககுதி ஸ்திதா ஒரு அரசன் இக்ஷ்வாக் வம்சத்துல வந்து அந்த திமில் மேல நின்னுட்டு தேவர்களுக்கு வந்து சகாயம் பண்ணானாம் ஆஹ் ககுதியை ஸ்திதம் ஆமா ஏன்னா அந்த இப்ப இந்திரன் வந்து மாடு உருவம் எடுத்துண்டு அந்த அதனுடைய திமிழ் மேல இவன் நின்னுண்டு சண்டை போட்டான் அசுரர்களுக்கு எதிர்த்தாப்லங்கிறதுனால ககுத் அந்த அரசனுக்கு பேரு சோ எல்லா வம் அந்த வம்சத்துல இருக்கிறவ அத்தனை பேருக்கும் காக்குஸ்தஹான்னு பேரு ககுத்மதா அப்படின்னா திமில் கொண்ட அந்த ஒரு எருதுக்கு சொல்றோம் சோ கருத்மதா யாது கருடன் மேல போகட்டுமே இல்ல அந்த பரம்பொருள் வந்து ககுத்மதாவா இல்ல ஒரு எருது மேல போகட்டும் நித்ராதுவா அப்படியே யோக நித்ரையால இருந்துட்டு போட்டோம் இல்ல அதிரங்கே நிறையத்துவா அங்க சித்த வேலை கனகச வேலை அவர் வந்து டான்ஸ் ஆனா ஆடிட்டு போட்டோம் பேதா நமே அஸ்து நம்ம சாத்து எனக்கு எப்படி இருக்க முடியாதேங்கிறார் பரமசிய தாம்னகா ஏன்னா அந்த பரஞ்சோதி ஸ்வரூபமான அந்த ஒரு ஒரு பிரம்மஸ்வரூபமா நான் பாக்குறதுனால அந்த ஒரு பரம்பொருளுக்கு எனக்கு இருக்க கூடாது இருக்கவும் முடியாதுங்கிறதுக்கு தீர்மானமா எடுத்துக்கிற இந்த இடத்துல நமக்கு வந்து இதுல என்ன இவர் சொல்றாருன்னா முதல்ல சொன்னேன்னு விஷ்ணு சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணவே சிவரூபினே யதா அந்தரம் ந பசியாமி தேன தௌ திஷ்டகா சிவம் எந்த ஒரு உருவத்துல நம்ம வந்து பாக்குறோமோ எல்லாமே சகுணத்துல பாக்குறச்சே அவவாளுக்கு ஏத்த மாதிரி அவ இஷ்ட தெய்வத்தைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த பரம்புருல வந்து ஒரு உருவம் கொடுத்து நம்ம உட்காத்தி வைக்கிறோம் ஏன்னா அந்த தாரா நம்மளுடைய மனசுல வந்து ஓடிண்டே இருக்கிறதுக்காக ஈஸியர் உபாசனைக்கு உபாசனையிலயும் வந்து ரெண்டு விதமான உபாசனை ஒண்ணு வந்து அபுதய உபாசனைன்னு பேரு இன்னொன்னு வந்து ஆத்ம வித்யா உபாசனைன்னு பேரு உபாசனை உபாசனைக்கு அபியுதயம் ஸ்ரேயஸ் அடையறதுக்கு மேன்மை அடையறதுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் நல்ல ஜென்மா கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கிறதுக்கு வந்து அபியுதய உபாசனான்னு பேரு அதற்கு நமக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து ஆதித்யன் இல்ல விஷ்ணுவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அப்படியே நம்ம பார்த்துட்டு அதுலயே ஊரின் இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு காமியமா நம்ம வந்து கேட்டுண்டோம்னா அதுக்கு உகந்ததா அந்தந்த தேவத்தையே உபாசனை தைரியம் வரும் சந்திரன் இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு தேவத்தை இருக்கா அது வேற துர்கையிலேயே பார்வத்திலேயே பார்த்தோம்னா சாந்தி துர்கான்னு ஒண்ணு இருக்கு துர்கான்னு ஒண்ணு இருக்கு காளின்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தருடைய உபாசனைக்கு ஏத்தா மாதிரி அந்தந்த உபாசனைக்கு அந்தந்த பாவனையோட நம்ம பண்றச்சே அந்தந்த ஒரு சித்தி நமக்கு ஏற்பட போறது ரிசல்ட் நமக்கு ஏற்படும் அதே ஆத்ம வித்யா உபாசனைங்கிறது தஹராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஜோதிஸ்வரூபமா நம்ம வந்து பரம்பொருளை உட்காத்தி வச்சுண்டு அப்படி நம்ம வந்து தியானம் பண்ணோம்னா அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காமிய பொருள் எல்லாம் நமக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை எல்லா விதத்திலையும் வந்து மங்களம்தான் வரும் தேன தௌ திஷ்டகா சிவம் ஏன்னா சிவமா சிவமா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் ரெண்டுமே ஒவ்வொருத்தர் ரூபமா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வேதம் இல்லாததுனால ரெண்டுமே ரெண்டு பேருமே மங்களத்தை கொடுக்க கூடியவா அப்ப பாக்குற மாதிரி நம்மளாலயும் அந்த ஒரு ஒரு பரஞ்சோதி ஸ்வரூபமா நம்ம மனசுல தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா பிரச்சனையே இருக்காது உம்